மலி என்ன எதுக்கு காப்பாத்துற என்ன போலக்க விடல திமிர சாக விட மாட்டியா நான் உயிரோட சித்திரவதை அனுபவிக்கிறத பார்க்கல நீ இந்த ஊருக்கு வந்தியா நீ எனக்கு வைத்தியம் பார்த்து நான் பிழைக்கிறத விட சாகவே மேல் தயவுசெய்து என் முன்னால நிக்காத இங்கிருந்து போய் போய் யாரோட வாழ்க்கையும் கெடுக்கிறதுக்காக இங்க வரல நீ குழந்தை மேல உசிரியே வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும் உன்னை காப்பாத்தினதுல எனக்கு ரெண்டு சந்தோஷம் ஒண்ணு நீ பொழைச்சது இன்னொன்னு குழந்தை இனிமேலும் அனாத இல்லைன்னு இனிமே நான் சந்தோஷமா போவேன் இந்த ஊருக்குள்ள காத்து மாதிரி வந்து கலங்கப்பட்டு போறீங்க கூப்பிடுறீங்க பெரிய அத்தா கிட்ட எந்த பொண்ணு போய் சொல்ல மாட்டா சொல்ல சொல்றேன் என்னையும் ஒரு மனுஷியா மதிச்சு எனக்காக எனக்காக மட்டும் அம்மாவா அப்பாவா தம்பியா தங்கச்சியா ஒருத்தர் யாராவது ஒருத்தராவது கடிக்க மாட்டாங்களான்னு ஏங்கின அதுக்காக நான் அனாத இல்லை மெட்ராஸ்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அங்க பெரியத்த மாதிரி என் மேல அன்பு காட்டுற ஒரு தாத்தா வைத்தியர் மாதிரி ஒரு அப்பா நல்லி மாதிரி ஒரு தங்கச்சி அம்மா மாதிரி எனக்கு ஒரு அம்மா சந்தோஷமா இருந்துச்சு எங்க குடும்பம் என்னப்பா ரெடியா நான் எப்போ ரெடி உன் பொண்டாட்டி பிள்ளைங்களும் தான் இன்னும் ரெடி ஆகல பொம்பளைங்களே இப்படிதான்ப்பா சிவி சிங்காரிச்சு நேரத்துக்கு கிளம்ப மாட்டாங்களே ஆமா இதுதானே ரேவதிக்கு நீ பாத்துக்க மாப்பிள்ள சத்தம் போட்டு பேசி காரியத்தை கெடுத்துறாதீங்க நானே அவளுக்கு தெரியாம மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் மெதுவா பேசுங்க கொஞ்சம் காதல கேக்குற மாதிரி சொல்லுங்கப்பா இல்ல மாப்பிள பையன் பாக்குறதுக்கு நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்றேனா அப்ப உங்களுக்கு எனக்கு புடிச்சு என்ன பிரயோஜனம் அவளுக்கு எல்லாம் புடிச்சிருக்கணும் இப்படி புடவையில உன்ன பாக்கும்போது என் கண்ணே பற்றும் போல இருக்குமா ஏமா அக்காவுக்கு மாப்பிள பாக்க தான் போறோம் விஷயத்த ஏன் கிட்ட முதலே சொல்லல அம்மா என்ன இதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா அப்பா ஃப்ரெண்டுக்கு ஒரு பையன் இருக்காரா போய் பாப்போம் உனக்கு பிடிச்சிருந்தாதான் மத்த ஏற்பாடெல்லாம் எனக்கு பிடிக்கல என்னது மணி ஆகுது அப்பா அக்கா அழுறா இது பாருங்க என்னதான் அப்பா அம்மா மேல ஆசை இருந்தாலும் பொண்ணா பிறந்தா புருஷ வீட்டுக்கு போய் தான் தீரணும் உங்களை விட்டு பிரிக்கிற அந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம் என்னம்மா என்னாச்சு ஏழு பஞ்சு நீ ஏதாவது சொன்னீங்க நான் ஒண்ணு சொல்லலைங்க அவளுக்கு கல்யாணமே வேண்டாமா கல்யாணமா யாரு கல்யாணம் எப்ப கல்யாணம் அட பைத்தியக்காரா எல்லாம் தெரிஞ்சு போன அப்புறம் மூடி மறைச்சு என்ன பிரயோஜனம் இந்த பாருமா உனக்கு கல்யாணம் என்ன நடந்து முடிஞ்சிடல அப்படியே நடந்தாலும் வர்றவன் வீட்டோட மாப்பிள்ளதான் கரெக்ட் ரேவதி உன்னை பிரியறதுக்கு எங்களுக்கு மட்டும் ஆசையா என்ன இங்க நடந்ததுன்னா நீ மறந்துரு இப்ப நம்ம ஒரு வீட்டுக்கு கெஸ்டா போறோம் ஓகே வந்துட்டோம்டா ஆறு அடிக்கிறது நேரத்தே இவன் ஒருத்தன் படினா படிக்க மாட்டான் எங்கேயாவது கிளம்புறதுனா முதல் ஆளா இருப்பான் நீ உட்காரு சீக்கிரம் சீக்கிரம் உட்காருங்க ஏன் தாத்தா அக்காவுக்கு ஒரு மாப்பிள்ள பாத்தீங்களே பையன் எப்படி பையன் நல்லா தான் இருக்கான் ஏய் இப்ப என்ன அதை பத்தி பேச்சு ஏய் உனக்கு ஓகே அந்த விட்டுருப்பேன் அதான் இல்லன்னு ஆயிடுச்சுல எனக்காவது ஒர்க் அவுட் ஆகுதான் பாக்கலாம்னா உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி எல்லாத்துலயும் உங்க அக்காவை முந்திக்க மா நீ சும்மா இருமா உங்க அக்காவ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நீ அப்பா வாடா வச்சு கல்யாணம் பண்ணிட்ட தெரியும் செத்து போன மத்த வாடி எல்லாம் யாருதான் வாங்கிட்டு போயிருப்பாங்க யார் வாங்கிட்டு போயிருப்பாங்க ஆஸ்பத்திரியில அடக்கம் பண்ணிருப்பாங்க யோ
உனக்கு எதுக்கு அந்த வேண்டாத வேலை எல்லாம்? ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ரேவதி தான் செத்துட்டா தன்னோட பாடிய மெடிக்கல் ரிசர்ச்சுக்குன்னு எழுதி வச்சுட்டாலாம். நல்லதா போச்சு, அவன் நம்ம போச்சா மட்டும் அந்த குடியில புதையில கிடைக்க போகுது. ஆஸ்பத்திரிக்காரு அடக்கம் பண்ணிட்டு இருந்தா, நல்ல வக்கீல பார்த்து சொத்த ஏதாவது பண்ண முடியும்னு பாப்போம். என்ன சொல்ற டாக்டர்? என்ன ஐ அம் சாரி, எங்களால காப்பாத்த முடியல. இதை அவங்க போட்டிருந்தாங்க டாக்டர், அதை அவங்ககிட்ட கொடுத்துருங்க. தெரியா யோ, இது எங்க பெரியப்பா சொத்து, எல்லாம் எனக்கு தான். யாராவது பிரச்சனை பண்ணீங்கன்னா கோர்ட்டு கேஸ் போக முடியும். இதுவே வாரிசு இல்ல சொத்து, அப்புறம் கோர்ட்டு கேஸ். எங்களுக்கு ஆளுக்கு அஞ்சு பத்து கூட நாங்க பாட்டு ஒதுங்கிக்கிறோம். அப்புறம் எதுக்கியா சண்டை போட்டுக்கிட்டு உட்காந்து சொத்த பிரிச்சுக்கோங்க. நீங்க இறந்துட்டதா? ஏன் அவங்க கிட்ட போய் சொல்ல சொன்னீங்கன்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சது. உங்களை எல்லாரும் ஒரு சொத்தா பணமா நகையா தான் பாக்குறாங்க. உங்களை மனுஷ பாக்குறதுக்கு அந்த கூட்டத்துல ஒருத்தரும் இல்ல. டோன்ட் வரி, உங்களுக்கு நாங்க இருக்கோம். கடைசி வரைக்கும் ஆதரவா நாங்க இருக்கோம். எத்தனை நாளைக்கு டாக்டர்? எத்தனை நாளைக்கு? ரிலாக்ஸ், உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. இதே மாதிரி பதில நான் எத்தனை நோயாளிகளுக்கு சொல்லிருப்பேன். பிளீஸ் எனக்கு என்னன்னு சொல்லுங்க டாக்டர். அது தைரியமா சொல்லுங்க. ஆக்சிடென்ட்ல தலையில அடிபட்டதுல மூளைக்கு பக்கத்துல பிளட் கிளாட் ஆயிருக்கு. அத ஆபரேட் பண்ணா ஆபத்து போய் முடியும். அதையும் மீறி செஞ்சா ஒண்ணு கோமா ஸ்டேஜுக்கு போகும், இல்லைன்னா மென்டல் டிசார்டர் ஆகும். அதாவது பைத்தியம் பிடிக்கும். இல்ல, இது அப்படியே விட்டுட்டா இன்னைக்கோ நாளைக்கோ அடுத்த மாசமோ வருஷமோ இந்த பிளட் கிளாட் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி என் மூளையை தாக்கி அதனால ரத்த குழாய் வெடிச்சு நான் துடி துடிச்சு இல்ல டாக்டர். எஸ் டாக்டர், எஸ். தேங்க்ஸ் தேங்க்ஸ். இது உங்களுக்கு இல்ல, என் மூளைக்கு பக்கத்துல உறைஞ்சிருக்கிற அந்த ரத்த கட்டிக்கு. டாக்டர் என்ன சீக்கிரமா டிஸ்சார்ஜ் பண்ணுங்க, நான் போகணும். எங்கம்மா போவ? எங்கேயாவது. மனசோட சந்தோஷம்தான் பாதி மருந்துன்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. எனக்கு இப்ப அந்த மருந்து வேணும், நான் அதை தேடித்தான் போறேன். நான் போறதுக்கு முன்னால எங்க அப்பா அம்மா எல்லாரையும் பார்க்கணும். நானும் சீக்கிரமா வரேன்னு சொல்லிட்டு போகணும். நான் தான் அழுத்தக்காரி நினைச்சேன். நீ என்ன விட பெரிய அழுத்தக்காரியா இருக்கே. இவ்வளவு சுமைய மனசுல வச்சுக்கிட்டு எப்படி கண்ணு உன்னால சிரிச்சுக்கிட்டு இருக்க முடிஞ்சது? ஊர் பேச்ச கேட்டுக்கிட்டு நான் கூட உன்னை தப்பா நினைச்சிட்டமா. நீ போகாதம்மா, நான் இருக்கிறேன். அப்பா நான் இருக்கிறேன் கண்ணு. போகாத போகாதம்மா. என்ன தடுக்காதீங்க, நான் போக வேண்டியவ. போயிட்டு ஆகணும். பைத்தியரையா, மல்லிய காப்பாத்துட்டு உங்களுக்கு நிம்மதியை கொடுத்துட்டேன். என் பாரத்தை இறக்கி வச்சுட்டு நான் நிம்மதி ஆயிட்டேன். இனி மல்லியோட நிம்மதி உங்க கையில தான் இருக்கு. நான் வரேன்.